ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஃபக் சந்திரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்மிங் வீக்ஸ் வந்து மார்க்கெட் எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம வந்து டிஎக்ஸ்ஒயில இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து டிஎக்ஸ்ஒயில வந்து பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸ், ஸ்டாக், ஃபாரெக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்கற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கோர்சஸ்ல வந்து சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்றீங்களா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. கோர்ஸ் பத்தி கேட்கற எல்லாருமே சிக்னல் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா அப்படிங்கறத நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. ஆக்சுவலி நாங்க வந்து சிக்னலா ப்ரொவைட் பண்றது கிடையாது, பட் நாங்க மெயினா என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, நாங்க வந்து டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இமேஜ் ஃபார்மெட்ல டெய்லி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். இது போக வாரத்துக்கு 3 வீடியோ ஃபார்மட்லயே சென்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இமேஜ் ஃபார்மட்ல வந்து ரொம்ப டீடைல்டா சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால வாரத்துக்கு 3 வீடியோ ஃபார்மட்லயே உங்களுக்கு வந்து அனலைசிஸ் பண்ணி வீடியோவே வந்து கொடுத்துருவோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்மளோட வெப்சைட்ல உங்களுக்குன்னு ஒரு லாகின் டீடைல்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, நான் 3 நாள் ரீசெண்டா உள்ள, அண்ட் அதாவது இன்னைக்கு வந்து டேட் வந்து 21, அண்ட் இந்த வீக்ல உள்ள 18, 19, 20, அந்த 3 நாளோட நம்மளோட டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா, இப்ப என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 18ஆம் தேதி பாருங்க, யூரோ யூஎஸ்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத நான் வந்து ஃபார்காஸ்ட் பண்ணி கொடுத்திருக்கிறேன். ஓகேங்களா, என்ன அப்படின்னா, இது கரெக்ஷனுக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்குது, இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போகலாம். இது வந்து டெய்லி டைம் ஃபிரேம்ல. ஓகேங்களா, அதே இது 1 ஹவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1 ஹவர்ல எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கிருந்து இன்னும் மார்க்கெட் இவ்வளவு தூரம் வரலாம், அதான் இந்த சப்போர்ட் லெவல் தான் இந்த சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, அப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகலாம், இந்த மாதிரி டீடைல்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஏஇடியூஎஸ்டி என்ன நடக்கலாம், இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறோம், இங்க இருந்து என்ட்ரி நம்ம போக்கஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இப்ப அதே இது ஏஇடியூஎஸ்டில பாருங்க, 4 ஹவர், இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல நான் அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். 4 ஹவர்ல மார்க்கெட் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு வெஜ்ஜிங் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் மேல வரைக்கும் போயிட்டு அகைன் அங்க இருந்து கீழே வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இது வந்து 19ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, அண்ட் 19 அண்ட் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஇடியூஎஸ்டி இங்க இருக்குது. ஓகேங்களா, ஏஇடியூஎஸ்டி எக்ஸாக்டா நம்ம சொன்ன மாதிரி அங்க இருந்து மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து முந்தின நாள் உள்ள சார்ட் தான், என்ன அப்படின்னா 18ஆம் தேதி உள்ள சார்ட் தான். இப்போ 19ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, டைரக்டா நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த சார்ட்ல சொன்ன மாதிரி மேல போயிட்டு கரெக்டா நம்மளோட வெஜ்ஜிங் பேட்டர்னோட டாப்பை டச் பண்ணிட்டு அங்க இருந்து மார்க்கெட் வந்து அக்ரெசிவா ஃபால் ஆயிருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஏஇடியூஎஸ்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஏஇடியூஎஸ்டி பேருக்கு போயிடலாம். இப்போ கரெக்டாக பாருங்க, அண்ட் 4 ஹவரே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லெவல் தான் நான் வெஜ்ஜிங் பேட்டர்ன் ட்ராப் பண்ணது வந்து இந்த லெவல் தான். இங்கேருந்து மார்க்கெட் அக்ரெசிவாக ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப் ஆகும்னு சொல்லி நான் எப்போ சொல்லிட்டேன், மேலே வச்சே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சப்போர்ட் ஏரியா வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு வெஜ்ஜிங் பேட்டர்ன் லோவர் டைம் ஃப்ரேமில் 1 ஹவரில் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பையிங் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஓகேங்களா, அண்ட் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, இது வந்து 19ஆம் தேதி உள்ளது. அந்த அதுக்கடுத்து 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது நான் வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஏடியூஎஸ்டி நம்ம வந்து மறுபடியும் பார்க்கலாம். அண்ட் ஏடியூஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேட்டர்ன் கொடுத்துருக்குது, இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கோம். அதுதான் இப்போ நடந்திருக்கு, நல்லா மார்க்கெட் வந்து பையிங் ஆயிருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பேட்டர்னில் வந்து நமக்கு செல்லிங் போகிறது வந்து இந்த இடம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது முத கூட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இன்னும் சில பேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் ஏஇடிஜேபிஒய் இதுவும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஇடிஜேபி வந்து 18ஆம் தேதி வந்து பையிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தோம், இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷனில் பை பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருந்தோம். பட் பிரேக் பண்ணலை, கரெக்டாக அந்த லெவல் அங்கேருந்து விக் வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அப்போ ட்ரெண்ட் லைனை வந்து நமக்கு பிரேக்கே பண்ணலை, அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பையிங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அடுத்தால என்ன நடந்திருக்கு, அங்கேருந்து டேரெக்டாக கீழே வந்து செல்லிங் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ இது ட்ரெண்ட் லைன் தான், அப்படியே கண்டினியூஷன் ஆகுது, அங்கேருந்து இன்னுமே செல்லிங். அதே இது நான் 20ஆம் தேதி பார்த்தேன் அப்படின்னா, இங்கேருந்து இன்னும் நான் செல்லிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா பேரையுமே டீட்டெயிலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, அண்ட் இதுதான் நம்மளோட டெய்லி மார்க்கெட் அப்டேட்டில் வர்றது. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர், அது போக கோல்டு, இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறோம். அண்ட் யூஎஸ்டி கேடு, ஓகே, இப்போ நம்ம இதிலே வந்து யூஎஸ்டி கேட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் 18ஆம் தேதி என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, யூஎஸ்டி கேட் அண்ட்
ஓகே யூஎஸ்டி கடுங்க இருக்குது. இங்க வந்து என்னன்னா செல்லிங் ஸ்ட்ரக்சர் இந்த சப்போர்ட் வரைக்கும் போறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்லி 18ஆம் தேதி சொல்லியிருக்கிறேன். அதே 10ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, அங்கிருந்து மார்க்கெட் கீழே போகல, டைரக்டா மேல போயிடுச்சு. அப்ப நமக்கு இங்கதான் என்ட்ரி கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த என்ட்ரியுமே இல்ல, ஏன்னா இங்க இருந்து நம்ம என்ட்ரி எடுத்து இங்க வந்து நம்மளோட டார்கெட் வச்சோம்னா அது ஒரு நல்ல என்ட்ரியா இருக்காது. ஓகேங்களா? இப்ப அதே இது நம்ம இப்ப என்னன்னா ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் வந்திருக்குது. கரெக்ஷன்ல இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா. அப்ப இங்க இருந்து நம்ம வந்து செல்லிங் போக்கஸ் பண்ணலாம். அப்ப இதுதான் நமக்கு நல்ல என்ட்ரி. இப்போ வந்து யூஎஸ்டி கேர்ல வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அண்ட் எக்ஸாக்டா நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல் டச் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னும் டெய்லியில போய் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாக்டா இந்த லெவல் தான் நம்ம வந்து டிரா பண்ணிருந்தோம். அங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லா நமக்கு வந்து ஃபால் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நம்ம வந்து டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் அதே மாதிரி இங்க பாருங்க ஜிபிபி யூஎஸ்டி பாருங்க. அண்ட் 18ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஜிபிபி யூஎஸ்டி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் 4 ஹவர் அனலிசிஸ் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து சேனல் ஃபார்மேஷன்ல வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி அகைன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபிளாக் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்குது. அப்போ இங்க இருந்து அகைன் மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல். இது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிள் இருக்கு. இப்ப இது வந்து 4 ஹவர் டைம் ஃபிரேம். இப்ப அதே நான் 15 மினிட்ஸ்ல வந்து என்ன வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இது இம்பல்சிவ். அதுக்கப்புறம் இங்க வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கொடுத்துருக்குது. இந்த ட்ரையாங்கிள் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒன்ஸ் பிரேக் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைட் இட் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது இந்த லெவல பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப இங்க வந்து இப்ப கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இம்பல்சிவ் அகைன் கரெக்டிவ் அகைன் வந்து அகைன் இம்பல்சிவ் வந்து வருது அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து பிரேக் பண்ணல. ஓகேங்களா? இப்போ கன்சல்டேஷன் ஏரியால இருக்கு. அப்போ எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அங்கதான் நம்ம வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்த சார்ட்ல பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு. அங்கிருந்து நம்ம வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குது. அந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அண்ட் அதுக்கடுத்து நாள் உள்ள சார்ட்ல பாருங்க, அதை பிரேக் பண்ணி அகைன் நல்ல மார்க்கெட் மூவ். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க இருந்து இம்பல்சிவ் அகைன் இங்க வந்து நமக்கு ஒரு ஃபிளாக் ஃபார்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்குது. பட் இங்க என்னன்னா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி இருக்கும். இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னா பிரேக் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மேல பிரேக் பண்ணிருச்சு. நான் அந்த சார்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த இம்பல்சிவ் மூவ் வந்து நமக்கு வந்து வெரி வீக், ரொம்ப வீக்கா இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து அகைன் என்ட்ரி எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி தான் இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சு. இது வரைக்கும் வந்துட்டு இப்ப அகைன் வந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. இப்போ வந்து இந்த ரேஞ்சில இப்போ மார்க்கெட் வந்து ஜிபிபி யூஎஸ்ல என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சைட்வேஸ் கண்டிஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? நான் அதையும் பாத்துருவோம். அண்ட் 15 மினிட்ஸ்ல போய் பார்க்கலாம். அண்ட் 1 ஹவரே வைக்கலாம். ஓகேவா? அண்ட் 1 ஹவர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க இந்த லெவல் இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் கீழே வந்து இப்ப மேல போயிருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு சிமெட்ரி ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டை வந்து எக்ஸாக்டா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதை கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப இதுதான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சிக்னல் கொடுக்குறோம், நாங்க வந்து மந்த்லி இவ்வளவு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், எங்க கூட நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்க வந்து இவ்வளவு ப்ராஃபிட் கொடுப்போம் அப்படிங்கிற எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. நாங்க வந்து சார்ட் அனாலிசிஸ் பண்றோம், நாங்க வந்து என்ட்ரி எடுக்கிறோம், அதுக்கான அந்த என்ட்ரியை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஓகேங்களா? அதை நீங்க எடுக்கிறது எடுக்காததுலாம் உங்களோட விருப்பம். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், இதெல்லாம் வந்து நம்மளோட கிளாஸஸ்ல கவர் பண்ணிருப்போம். அந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றதுனால உங்களால ஒரு நல்ல என்ட்ரியை வந்து நீங்க என்ட்ரி இன்கேஸ் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நாங்க என்ட்ரி கொடுக்கும்போது அது மூலமா உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி எஜுகேஷனுக்காக மட்டும் தான் நாங்க வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், சிக்னலா ப்ரொவைட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அண்ட் ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம வந்து மார்க்கெட் வந்து அனலிசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎக்ஸ்ஓல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டிஎக்ஸ்ஓ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இன்னுமே மார்க்கெட் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னா இங்கிருந்து கரெக்ஷன், சின்ன கரெக்ஷன்ல மார்க்கெட் வந்து செல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு நல்ல இம்பல்சிவ் அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன், இங்க வந்து கரெக்ஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 4 ஹவர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது ஒரு நல்ல இம்பல்சிவ் அகைன் ஒரு கரெக்ஷன் அகைன் இம்பல்சிவ். இப்போ இந்த லெவலில் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இன்னும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அகைன் செல்லாருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிஎக்ஸ்ஏ வந்து கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து இண்டெக்ஸ். அண்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி எடுத்துக்கலாம். அண்ட் நிஃப்டி வந்து லாஸ்ட் போன வீக் நம்ம வீடியோ கொடுக்கல, பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது, பட் இங்கிருந்து செல் ஆறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் இருக்குது. அந்த லெவல் வந்து இது வரைக்கும் கூட மார்க்கெட் வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பட் இப்போ வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது வந்து கரெக்ஷன் ஸ்டேஜ் தான் இருக்குது. அப்போ கரெக்ஷன் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருந்து பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து நம்ம வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து US 30. அண்ட் US 30 வந்து செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஃபிளாக் ஃபார்மேஷன் கொடுத்து இங்க இருந்து ஃபால் ஆகலாம் கொடுத்தா, பட் ஃபிளாக் வந்து நமக்கு வந்து கீழே பிரேக் பண்ணல, அதுக்கு முன்னாடி மேல பிரேக் பண்ணி அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு சைடுவேஸ் மாதிரி
மாதிரி நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. இப்போதைக்கு இதுல வந்து ஒரு கிளியர் என்ட்ரி கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிருக்குது ஓகே, பட் இருந்தாலும் இந்த லெவல்ல ஆல்ரெடி இந்த ரேஞ்சுக்குள்ளே ரொம்ப நாள் சுத்திட்டுங்கிறதுனால புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க யாருமே இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா சேம் ஸ்டாப் லாஸ்ட்டே நீங்க வந்து விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரணும், அண்ட் அதுக்கப்புறம் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அங்கிருந்து நமக்கு வந்து இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து பை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் வர வீடியோஸ்ல வந்து அதை பத்தியும் நம்ம வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, எஸ்டி தேர்ட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா இது வந்து இங்கிருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வந்து பிளாக் ஃபார்மேஷன்ல நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, அதனால இங்கிருந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த லெவல் வந்து செல்லிங் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த வீடியோவில் தான் இந்த வந்து ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இருக்கிறதுனால பையிங் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இங்கே வந்து இப்போ வந்து ஃப்ளாக் வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கேருந்து கிளியராக நமக்கு வந்து பையிங்க்கான இன்டிமேஷன் கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல லாங் டேர்ம் பையிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷனில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கிளியராக பையிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிளியரான என்ட்ரியாக நல்ல லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி என்ட்ரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக்ஸ். அண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ். அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து லாஸ்ட் நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா ரெண்டு லெவல் அதாவது ரெண்டு சப்போர்ட் லெவல் கொடுத்து அந்த ரெண்டுல எங்க வேணாலும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. அண்ட் அதுல வந்து உங்களுக்கு விக் கொடுத்துருக்குது பாருங்க, இந்த இடத்துல வந்து ப்ராப்பரா விக் ஃபார்ம் ஆயிட்டு அண்ட் அங்கிருந்து நமக்கு வந்து அகைன் ஃபுல்லா ஃபாலு அகைன் இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு அங்கிருந்து அகைன் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் செஞ்சாலும் மேலே போயிருக்குது. ஓகேங்களா? இப்போ இது அகைன் இங்கிருந்து ஒரு கரெக்ஷன் கூட வரலாம். இப்போ இங்கிருந்து இன்னொரு கரெக்ஷன் வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து மார்க்கெட் வந்து பைய காங்கலாம். பட் ஓவராலா இந்த மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர்ல தான் மார்க்கெட் இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து பையிங் என்ட்ரிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இனிமேல் செல்லிங் வந்து எப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம்னா இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போனதுக்கு அப்புறம் தான் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் அது வரைக்கும் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஒன்லி பையிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஐடிசி. அண்ட் ஐடிசி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நம்ம வந்து செல்லிங் மார்க்கெட் வந்து கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. இது வந்து இம்பல்சிவ் அண்ட் கரெக்ஷன், அகைன் மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்குது. இங்க இருந்து அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல இருந்து செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம். பட் அங்கேயே நம்ம வந்து தெளிவா சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட ஓவரால் லோ லெவல், அதாவது நம்மளோட ஸ்விங்கோட மேஜர் லோங்கிறது இந்த லெவல் தான். அப்ப இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்றது வந்து இந்த லெவல தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதை இன்னும் பிரேக் பண்ணல. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு சைடோஸ் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் இப்போ இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு சைடோஸ் மார்க்கெட் தான். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் அகைன் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்படின்னா மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இன்னும் இந்த ஸ்ட்ரக்சர் ஓவரால் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணல, அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் இது பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா அதுக்கப்புறம் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெண்டு சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தோம், ஒன்னு ரெண்டு, இந்த ரெண்டு லெவல் கொடுத்துருந்தோம், ரெண்டுலயுமே திரும்ப அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பிருச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர் என்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கிளியரா கிடைக்கல. அண்ட் அது அகைன் இன்னும் நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா என்ட்ரி கிடைச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷனை கொடுத்துட்டு இங்க இருந்தா பிரேக் பண்ணிருக்கு. பட் இது நமக்கு ஒரு ப்ராப்பர் என்ட்ரி நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் எடுக்கல. ஓகேங்களா? இப்போ இந்த சப்போர்ட் எடுத்துக்கான்னு பார்த்தோம்னா இதுவும் நமக்கு எடுக்காம இருக்குது, அதனால இது வந்து நம்ம ஒரு நல்ல என்ட்ரியா ஃபோக்கஸ் பண்ணிருக்க முடியாது. அதனால இன்னும் பிரேக் பண்ணிட்டு அகைன் இங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வரலாம், அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அப்போ இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கு அது ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறனால இந்த லெவலில் என்ட்ரி எடுத்தோம்னா அது ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். ஓகேங்களா? அதனால இது வெயிட் பண்ணி பார்த்து ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஃபாரெக்ஸ். அண்ட் ஃபாரெக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி. அண்ட் யூரோ யூஎஸ்டி வந்து மேஜர் கரெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளோட டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ்லையும் அதுதான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். யூரோ யூஎஸ்டியில் வந்து இது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் 19ஆம் தேதி நம்ம கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன். அண்ட் இருங்க, நான் அதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஓகே, அண்ட் 18ஆம் தேதியே கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும்னு கொடுத்துருக்கோம். பட் 19ஆம் தேதி என்ன இருக்குன்னா இந்த இடத்துக்குள்ள சைட்வேஸ் ஆயிடுச்சு. அப்போ சைட்வேஸ் ஆனதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை அப்படின்னா பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷனில் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். அந்த ரெண்டு ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரி லெவல். இது என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் என்ட்ரி. ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது, அதனால உடனே என்ட்ரி எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுக்காக தான் இந்த டிராயிங் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்குது. இன்னும் ஆனால் நம்மளோட சைட்வேஸ்
சைடுவேஸ் ஏரியாவை பிரேக் பண்ணல ஓகேங்களா. இன்னும் ஃபோர் ஹவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சைடுவேஸ் பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணதுக்கப்புறம் பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் அதுதான் ரொம்ப பெஸ்ட் ஓகேங்களா. யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, பட் இப்போ இந்த லெவல் வந்து சைடுவேஸ் மார்க்கெட், இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சுனாலும் இந்த சப்போர்ட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம வந்து அகைன் பையிங். அப்போ ஓவரால் நம்ம வந்து இங்கே என்ன பார்க்குறோம், ஒன்லி பையிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அதனால் பையிங் என்ட்ரி எந்த லெவலில் கிடைச்சாலும் கண்டிப்பாக எடுக்கலாம் ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து ஜிபிபி யூஎஸ்டி, அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இப்போ நமக்கு சிமெட்ரி ட்ரையாங்கல் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஓவரால் நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கனாலும் கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஹை வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் ஹையர் ஹை போகிறது தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெவல் பிரேக் பண்ணி இன்னும் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து செல்லிங்கான அறிகுறி கிடைக்குது அப்படின்னா அப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து செல்லிங் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அங்கே வந்து செல்லிங் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம் ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து யூஎஸ்டி கேட், அண்ட் யூஎஸ்டி கேட் ஆல்ரெடி நம்ம வந்து டெய்லி மார்க்கெட்டில் அப்டேட் நம்ம சொன்னது தான், இங்கிருந்து மார்க்கெட் வந்து அகைன் இன்னும் இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஏன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கிறதுனால இந்த லெவல் வரைக்கும் வரலாம். பட் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரெய்லிங் பண்ண கற்றுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா எந்த என்ட்ரியாக இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸாக்டாக இந்த லெவலுங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் வரலாங்கிறது தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக அங்கே வந்துட்டு தான் போகுங்கிறது எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. அப்போ நீங்கள் ட்ரெய்லிங் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட நல்ல ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால் ட்ரெய்லிங் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ இன்கேஸ் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுதுனாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகி நம்ம வெளியே வந்துடலாம் ஓகேங்களா. அண்ட் அதனால் ட்ரெய்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து யூஎஸ் ஆயில், அண்ட் யூஎஸ் ஆயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே யூஎஸ் ஆயில் வந்து லாஸ்ட் டைம் இந்த ஒரு இன்ட்ராடே என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம், அந்த என்ட்ரி தான் இது. அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ வந்து நம்ம டெய்லி ஸ்ட்ரக்சரில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளியராக நமக்கு வந்து செல்லிங் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் வந்து இன்னும் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சைடுவேஸ் ரேஞ்சில் கிரியேட் ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ இதே இன்னும் டீட்டெயிலாக ட்ரா பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையங்கிள் பேட்டர்ன் ஓகேங்களா. அப்போது நமக்கு இன்னும் என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போய் அகைன் கரெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை இங்கிருந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷனில் அகைன் இங்கிருந்து செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ இப்போ உடனே என்ட்ரி எடுக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரியாக கிடச்சா மட்டும் எடுக்கலாம். இப்போ இதுவே நான் ரிஸ்க் என்ட்ரி எடுக்கிறேன், அதை நம்ம எங்கே வச்சு எடுக்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் லெவல் ஏரியா ஓகேங்களா. அப்போது இந்த லெவலில் இன்னும் நான் லோவர் டைம் ஃப்ரேம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். மேபி என்ட்ரி இருக்குதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. பட் அது ரொம்ப ரிஸ்க்கான என்ட்ரி தான், பட் அதோட ப்ராஃபிட் லெவலும் கண்டிப்பாக ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபோர் ஹவரும் செக் பண்ணலாம் ஓகே. அண்ட் ஒன் ஹவர் பார்க்கலாம் ஓகே. இப்போ ஒன் ஹவர் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இங்கிருந்து மார்க்கெட் வந்து இம்பல்சிவா மார்க்கெட் கீழே வந்துருக்கு, அகைன் மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த லெவல் ஆஃப் ரெசிஷன் எடுத்துட்டோம்னா இந்த லெவல் தான். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் அகைன் நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கிருந்து நம்ம வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ரொம்ப இது வந்து ரிஸ்க்கான என்ட்ரி, ஏன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியான லெவலில் கிடைக்கும், டார்கெட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் நம்மளுக்கு இப்போ இது ஆல்ரெடி நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது, ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கில் வந்து இங்கிருந்து கீழே பிரேக் பண்ணி மார்க்கெட் போகுது அப்படின்னா அப்போ நமக்கு இங்கே எடுக்கிற என்ட்ரி வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள் என்ட்ரியாக இருக்கும். அதுவே நம்ம வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே தான் நம்ம வந்து டார்கெட் வைப்போம். அப்போ நம்ம இங்கே இருக்கிற மூவை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். அண்ட் அதனால தான் நம்ம வந்து ரிஸ்க் என்ட்ரியில் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் அதே சமயத்தில் அது ரிஸ்க் தான் ஓகேங்களா. அண்ட் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகே. யூஎஸ் ஆயில் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா செல்லிங்க்கு ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும். அண்ட் அதுவே நமக்கு வந்து பையிங் சைடில் பிரேக் பண்ணுது அப்படின்னா பையிங்க்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும் ஓகேங்களா. பட் இருந்தாலும் இதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒன் வீக் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்குள்ள தான் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து கோல்டு, அண்ட் கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளியராக பையிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து இருக்குது ஓகேங்களா. அண்ட் ஒரு கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், பட் மார்க்கெட் வந்து கரெக்ஷனே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அந்த கரெக்ஷன் வரும்போது எடுத்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும், டார்கெட் அதிகமாக வைக்க முடியும். அண்ட் இந்த ரீசனுக்காக தான் ஒரு கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் கரெக்ஷனே வரல, டைரக்டா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் சைடு தான் போயிருக்குது. அண்ட் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும். அந்த என்ட்ரியை நீங்க ட்ரெய்லிங் பண்ணி பண்ணி கொண்டு வந்தா கூட இன்னுமே ட்ரெய்லிங் ஹிட் ஆயிருக்காது. ஏன்னா ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் வருதுனா தான் நம்மளோட ட்ரெய்லிங்கே ஹிட் ஆகும். ஆனால் ட்ரெய்லிங் ஹிட் ஆச்சுன்னா அகைன் அடுத்த என்ட்ரி நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம அங்கே அடுத்த என்ட்ரி எடுப்போம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி இங்கே நம்ம கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி, அது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அங்கேருந்து நமக்கு வந்து பாருங்கள் எந்த ஒரு கரெக்ஷனுமே வராமல் டேரெக்டாக மார்க்கெட் வந்து நல்ல பையிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது.
பட் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இன்னும் கிடைக்கல. ஓகேங்களா, கிடைச்சிச்சுன்னா அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கிளியராக பையிங் ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் இருக்குது, அதனால் பையிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் லோவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க வேண்டாம். அது நம்ம வெயிட் பண்ணி கரெக்ஷனில் என்ட்ரி எடுக்கிறதா ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கோல்டு வந்து டோட்டலாக நமக்கு வந்து பையிங் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, அண்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து சில்வர், அண்ட் சில்வர் நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து சைட்வேஸ், பட் ஓவராலாக வந்து இதுவும் நமக்கு வந்து அப்டர்ல தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா, இப்போ இங்கிருந்து அகைன் மார்க்கெட் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம் இன்கேஸ் கோல்டு கீழே வருது அப்படின்னா. ஓகேங்களா, அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கரெக்ஷன் வந்துச்சுன்னா இங்கேயும் நம்ம வந்து பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏன்னா பையிங் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து கிரிப்டோ, அண்ட் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ தான் ஒரு இம்பல்சிவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது, அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ இம்பல்சிவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ இங்கேருந்து அகைன் மார்க்கெட் கீழே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அதனால் ஒரு மேஜராக நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் பெரும்பாலும் நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல எடுக்கிறதும் சேஃப் கிடையாது, ஏன்னா அகைன் இங்கிருந்து மார்க்கெட் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இங்கிருந்து மார்க்கெட் மேலே போச்சு, அகைன் கீழே, அகைன் மேலே, அப்போ ட்ரெண்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆச்சு. ஆனால் இது வந்து ஃபிளாக் ஃபார்மேஷனில் கொடுத்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வந்து இங்கேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் இப்போ இம்பல்சிவ் ஸ்டார்ட் ஆயிருக்குது, அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கிருந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி சொல்ல முடியாது இங்கிருந்து டைரக்ட் இம்பல்சிவ்ல கூட மார்க்கெட் வந்து மேலே போகணும்னு போகலாம். ஓகேங்களா, ஏன்னா கிரிப்டோ வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்க தான் செய்யுது, அண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல என்ட்ரிங்கிறது இந்த லெவல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ஸ், அப்போ அங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இம்பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த கரெக்ஷனில் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, இதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிஎன்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அண்ட் இங்கே வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை, பட் நம்மளுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நல்ல இம்பல்சிவ் கொடுத்துருக்குது. பட் இந்த ஓவரால் லெவல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த லெவல் ஓவரால் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் தான், அதனால் பிடிசியில் ஒரு பெருசாக ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சுன்னா அங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்கேயும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து எக்ஸ்ஆர்பி, அண்ட் எக்ஸ்ஆர்பிலையும் பெருசாக நமக்கு மூவ்மெண்ட் இல்லை, அந்த ரேஞ்சு கூட தான் மார்க்கெட் இருக்குது, அண்ட் இதுவும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்க நினைக்கிறேன், அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நான் அதில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது, அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அண்ட் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகும், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.